கொடைக்கானலில் அரசு விதிமுறைகளை மீறி நில அதிர்வு ஏற்படுத்தும் ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி இயந்திரங்கள் பயன்படுத்தும் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இயற்கை எழில் கொஞ்சும் கொடைக்கானலில் மோயர் பாயிண்ட், தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, நட்சத்திர வடிவிலான ஏரி போன்ற பல இடங்கள் உள்ளன. ஆனால் இந்த சுற்றுலா தலங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் விதமாக ஒரே நாளில் வில்பட்டி, பச்சமருத்து ஓடை, பல்லங்கி என 4 முதல் 5 இடங்களுக்கு மேல் நில அதிர்வை ஏற்படுத்தும் ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி இயந்திரங்களை பயன்படுத்தி மலைகளை குடைந்தும் பாறைகளை உடைத்தும் சில சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாக அந்த பகுதி வாழ் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அரசு உத்தரவு பிறப்பித்தும் சிலர் இதனை தொடர் நடவடிக்கையாக கொண்டுள்ளனர். இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் மிகவும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். போன வருடம் வந்த கொடைக்கானல் இந்த வருஷம் இல்லாத மாதிரி இருக்கு. அது எங்க பார்த்தாலுமே வீடாதான் இருக்க முடியும், இயற்கை எழிலா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜேசிபி கிட்டாச்சி இப்படி வச்சு வந்து பாறையில உடைச்சு அங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல வந்து பெரிய ஒரு நிலச்சரிவோ இல்ல ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கோ ஒரு பெரிய தூண்டுகோலா நடந்துட்டு இருக்கு. நான் பழைய கொடைக்கானல் மாதிரி இப்ப கிடையாது. இப்ப இப்படியே போனாங்க கொடைக்கானல் நிலம ரொம்ப மோசமாகும். அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் யாரும் வரவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ எனக்கே வரப்படும். 2 வருஷம் முடிவு வந்தால் நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து கொடைக்கானல் பார்க்கும்போது எனக்கு கொடைக்கானல் மாதிரி தெரியல. அது ஹிட்டாச்சி, ஜேசிபி, இந்த கம்ப்ரெஸரு அதெல்லாம் வச்சு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்ப பாதிக்குது. அது அது வந்து அரசு வந்து ஏதோ நல்ல நடவடிக்கை எடுத்து ஏதோ ஒரு நல்ல தீர்வு காணணும். இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.